Hello friends, welcome to Arivu Twist in Taste. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு புது ரெசிபி. அது என்னன்னா மட்டன் சம்பாரன். இந்த சம்பாரன் ஸ்டைல் மட்டன் வந்து மண்பானையில் செய்வாங்க. அது மண்பானையில் அதை நல்லா டைட்டாக மூடி போட்டுட்டு ஸ்டவ்வில் எதுவும் வைக்காமல் நிலக்கரியில் நெருப்பு மூட்டி அந்த நெருப்போட அனல்லையே அந்த மட்டன் வந்து வேகும். ஃபுல்லாக டம் போட்டு வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம வீட்டில் அந்த மண்பானை அதெல்லாம் இல்லாமல் ப்ரெஷர் குக்கரில் நம்ம எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம். இப்போது அதுக்கு என்னென்ன தேவை? ஒரு ஹாஃப் கேஜி மட்டன்னா ஒரு நாலு வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு பட்டை, கொஞ்சம் லவங்கம், மிளகு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய ஏலக்காய், கொஞ்சம் ஸ்டாரனாச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து இந்த மசாலா நம்ம சேர்க்குறோம். என்னென்னா மஞ்சத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் வந்து கொஞ்சம் கறி பவுடர். இப்போ இதெல்லாம் தான் இந்த ரெசிபிக்கு தேவை. அதாவது இதை வந்து எல்லோரும் மண்பானையில், நார்த் சைடில் மண்பானையில் நிலக்கரியில் அந்த அனலில் செய்வாங்க. நம்ம வந்து இதை புதுசாக ப்ரெஷர் குக்கரில் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலில் நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு முறை பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். நம்ம அந்த குக்கரில் நம்ம வெட்டி வச்சுருந்த ஃபஸ்ட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த எல்லா வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். அடுத்தது நம்மக்கிட்ட இருக்க இந்த ஸ்பைசஸ் நான் சொன்னல, இந்த ஸ்பைசஸ் இது எல்லாம் சேர்த்துப்போம். அடுத்தது நம்ம கிட்ட இருக்க இந்த சொன்ன மசாலா, இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் இந்த ரெசிபிக்கு தேவையான ஆயில், இது எவ்வளோ ஆயில் தேவையோ நம்ம அவ்வளோ ஆயில் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 50 ml ஆயில் தேவைப்படும் கண்டிப்பாக. அதில் வந்து 50 ml அளவுக்கு ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து நார்த் சைடில் போட மாட்டாங்க, ஆனால் நம்ம வந்து கருவேப்பிலை, இந்த புதினா, நம்ம இதெல்லாம் நம்ம போடுவோம். கொஞ்சம் இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு முதல் இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம போட்ட எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்ட எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற மட்டன், லேம்ப் மட்டன் இதில் சேர்த்துப்போம். மட்டனை போட்டுட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட்டு, இந்த கறிக்கு தேவையான சால்ட், இது எவ்வளோ சால்ட்டு தேவையோ நம்ம அவ்வளோ சால்ட்டு போட்டுக்கலாம். அடுத்து இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நம்ம இதில் வந்து இந்த ரெசிபியில் வந்து தக்காளி சேர்க்க மாட்டோம், தக்காளி சேர்க்க மாட்டோம். அதுபோல் தயிர் சேர்த்துக்கிறோம். தக்காளி பதில் தயிர் சேர்த்தாச்சு, உப்பு போட்டாச்சு. இப்போது இதில் மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம தயிர், சால்ட்டு, மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணோம். அடுத்து இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போது இதில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு, மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டாச்சு. மற்ற ரெசிபி வந்து எல்லா மசாலாலாம் கறி தனியாக வேக வச்சுட்டு மசாலா, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கறி சேர்ப்போம். இந்த சம்பாரன் மட்டன் வந்து எப்படின்னா
எல்லாம் ஒன்றா போட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தக்காளிலாம் போடாத இந்த நிலக்கரி நெருப்பு மூட்டி அந்த நெருப்பில் அனல்லையே வந்து அந்த பானையில் டம்ப் பண்ணிவிடுவாங்க, பானையை ஃபுல்லாக மூடிட்டு அந்த இதிலே ஸ்லோ ஹீட்லேயே அது வந்து மட்டன் குக் ஆகிடும். தாளிப்பு எதுவுமே தேவையில்லை, ஏன்னா எல்லாமே நம்ம இதில் போட்டிருக்கிறோம், ஸ்லோவாக குக்காகும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டாச்சு, மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம எல்லா மசாலா போட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, இதை வந்து நம்ம வேக வைக்கணும். இது வந்து இந்த ரெசிபி டோட்டலாக ஃபினிஷ் ஆகுது அதிகபட்சம் ஒரு 15 மினிட்ஸ் கூட ஆகும், 15 மினிட்ஸ் இந்த குக்கர் 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் ஆகும். ஆனால் இந்த சம்பாரன் மட்டன் ஒரிஜினலாக அந்த பானையில் செய்யும்போது 1.5 hours ஆகும், அது குக் ஆகுது 1.5 hours மேலே ஆகும். ஆனால் நம்ம செய்யப்போது 20 மினிட்ஸில் டக்குன்னு செஞ்சிருப்போம். என்ன நம்ம பானையில் செய்யாமல் அந்த நெருப்பில் வந்து அந்த நிலக்கரி நெருப்பில் குக் பண்ணாத நம்ம ஸ்டவ்வில் குக் பண்ண போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி வந்து ரொம்ப லிமிட்டாக தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. அவ்வளோதான் தண்ணி, நான் ஒரு 1/2 டம்ளர் கூட ஊற்றலை, இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இந்த பாருங்க பேலன்ஸ் அப்படியே இருக்குது, இவ்வளோதான் தண்ணி. இப்போ அவ்வளோதான், எல்லா மசாலாலாம் போட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கரை மூடிட்டு இது ஸ்லோவாக வந்து இது வந்து ஸ்லோவாக தான் குக் பண்ணணும், சிம்மில் வச்சு அந்த சிம்மிலே வந்து 5 விசில் வர வரைக்கும் குக் பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணக்கூடாது. நிலக்கரியில் குக் பண்ணால் எவ்வளோ டைம் எடுக்கும், 1.5 hours எடுக்கும். ஆனால் அதே வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் ஆகும், ஆனால் 10 மினிட்ஸில் கூட குக் பண்ணிடலாம். ஐஸ் ஃப்ளேமில் வச்சோம்னா நம்ம வந்து ஸ்லோவாக சிம்மில் வைக்கிறோம். இந்த சின்ன பர்னர்லேயே இதை வந்து சிம்மில் வச்சுக்கணும். அப்போ வந்து கொஞ்ச நேரம் அந்த ஸ்லோவாக குக் ஆகிறதுக்கு ஆகும். அப்படி ஸ்லோவாக குக் பண்ணால் கூட அதிகபட்சம் 20 மினிட்ஸ் தான் இதில் குக் பண்ணுறதுக்கு. அந்த நிலக்கரி ஹீட்டில் குக் பண்ணோம்னா 1.5 hours ஆகும், பட் டேஸ்ட் வந்து உங்களுக்கு அதே இந்த சம்பாரன் மட்டன் மாதிரியே உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அவ்வளோ தான், ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இப்போ இது 5 விசில் வந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு இந்த ரெசிபி ரெடி. இப்போது சின்ன பர்னரில் இதிலே சிம்மில் வச்சுருக்கேன், இது எவ்வளோ நாள் இது வந்து ஒரு 5 விசில் வரையும் குக் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போது 5 விசில் குக் ஆகிட்டு இது உள்ளுக்கிற ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம், நம்ம ரெசிபி எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணுவோம். இதோட வாசனையே வந்து அட்டகாசமாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இதோட வாசனை. அவ்வளோதான், கறியெலாம் நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எவ்வளோ ஊற்றணும் பார்த்தீங்களா, தண்ணி நம்ம லிமிட்டாக ஊற்றணும். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா, கிரேவி. இது வந்து தாளிப்பு, இதில் வந்து நம்ம தாளிப்பு கிடையாது, தக்காளி சேர்க்கலை, நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இதோட கிரேவி கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இதில் இந்த மட்டனில் இருக்கிற கொழுப்பு அதோடு சேர்த்து நம்ம போட்ட ஆயில் கொஞ்சம் தான் சேர்த்தோம், அந்த கொழுப்புலேயே இது வந்திருக்கும். டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், மேலே கொஞ்சமாக இது மேலே நம்மக்கிட்ட கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இருக்குது, லைட்டாக மேலே எப்படி தூவி விட்டுக்கலாம். இப்போது நம்ம ரெசிபி கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ரெசிபி வந்து மண்பானையில் செய்வாங்க, தம் போட்டு நிலக்கரி ஸ்டீமில் இந்த நெருப்பில் குக் பண்ணுவாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணாமல்
ஸ்பெஷல் குக்கர்லேயே நம்ம வந்து இந்த ரெசிபி செஞ்சுருக்கோம். நீங்கள் ஒரு வாட்டி இந்த ரெசிபி நான் எப்படி செஞ்சேனோ நீங்கள் அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒன்ஸ் நீங்கள் இந்த ரெசிபி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைமும் நீங்கள் இதே மாதிரி பண்ணுவீங்க. அது இல்லாமல் இது குக்கிங் மெத்தடு ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது குக்கர்லேயே எல்லாம் வேலையும் முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியான மெத்தடு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அறிவு ட்விஸ்ட் இன் டேஸ்ட். மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.